தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த கழக தொண்டர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது, இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. வெளியூர்லேருந்து, தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்கள்லேருந்து பாருங்கள், தலைவருக்காக இரவு பகல் எதுவுமே பார்க்காம உணவு வழங்கப்பட்டுருக்கிறாங்க. சென்னை தெற்கு மாவட்டத்தின் மூலமாக அன்பழகன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ரத்னா லோகேஸ்வரன் அவர்கள் வந்து தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உணவு வழங்க, இலவசமாக உணவு மற்றும் தண்ணீர், அத்தியாவசிய தேவையான தண்ணீர் மற்றும் உணவு வழங்குகிறார்கள். இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் சாத்தியம். இந்த ஒரு கட்சியில் தான் வந்து சக தொண்டனையும் சக நண்பனாக ஒரு சகோதரியாக சகோதரனாக பழகக்கூடிய தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரே இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த இயக்கம். என்னைக்கு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததோ அன்னையிலிருந்து இரவு பகல் பாராத இன்றைக்கு 5 நாட்களாக மகளிர் அணிகள் மற்றும் தொண்டரணி, பொதுமக்கள், தமிழகத்தினுடைய பொதுமக்கள் அனைவரும் விண்ணை தாண்டக்கூடிய கோஷமிட்டு சற்று களைப்புடன் இப்போது உணவு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உண்மையை சொல்லப்போனால் மருத்துவ உதவிகளை விட உண்மையான தொண்டர்கள் இடக்கூடிய கோஷங்கள் மட்டும்தான் தலைவரை காப்பாற்றும். இந்த காவேரி மருத்துவமனையில் 4வது மாடியில் இருக்கின்றார்.